நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள். ஒரு குறைந்த அளவு செவ்வாயின் சுபத்துவம் அப்படிங்கிற ஒரு கறிக்கோழி தொழில் இல்லை, பாய்லர் கோழி என்று சொல்லப்படக்கூடிய கறிக்கோழி தொழிலில் மிகவும் பிரபலமாக ஒரு பெரிய அளவில் இருக்கக்கூடிய ஒரு தொழிலதிபர், ஒரு பெண் தொழிலதிபர் அவருடைய ஜாதகத்தை உதாரணமாக, செவ்வாயின் குறைந்த அளவு சுபத்துவத்திற்கு காரணமாக உதாரணமாக இப்போது காட்டப் போகிறேன். எப்பொழுதுமே செவ்வாய் வந்து சிகப்பு அமைப்புகளை குறிக்கக்கூடியவர். இறைச்சி கடை வைப்பதற்கும் அவர்தான் காரகத்துவம். கடந்த அமைப்புகளில் கட்டுரைகளில் சென்னையின் ஒரு பிரபலமான கறித்தொழில், இறைச்சி கடை தொழிலில் இருக்கக்கூடியவருடைய ஜாதகத்தை எழுத்துக்களில் விளக்கியிருக்கிறேன், வீடியோவாக போடலன்னு நினைக்கிறேன். அதாவது சென்னையின் மிகப்பெரிய ஒரு கறிக்கோழி, ஆட்டுக்கறி, மட்டன், சிக்கன் அமைப்புகளுக்கு நிறைய பிரான்ச்சுகளை வைத்து கறிக்கோழி தொழிலில் சிறு வயதிலிருந்தே சம்பாதித்து கொண்டிருக்கின்ற ஒருவருடைய ஜாதகத்தை ஜோதிடமனு மகாற்புதம் கட்டுரைகளில் வெளியிட்டிருக்கிறேன் என்று நினைக்கிறேன். ஒரு அமைப்பில் அது வந்து ஒரு நிலையில் ஒரு சுபத்துவமான அமைப்பு, அதாவது நேரடியாக கறியை, நேரடியாக இறைச்சியை வெட்டி தரக்கூடிய அமைப்பில் இருக்கக்கூடிய ஒரு பெரிய நபருடைய ஜாதகத்தை போட்டிருந்தோம். இப்போது திரையில் தெரியக்கூடிய ஜாதகம் செவ்வாயின் குறைந்த அளவு சுபத்துவம் என்று சொல்லப்படக்கூடிய, அதாவது நெருப்பு ராசிகளில் செவ்வாய் சேராமல், நெருப்பு ராசிகளில் குறைந்த அளவு சுபத்துவமாக செவ்வாய் இருக்கும் பொழுது அவர் கல்யாண சமையல்காரர் அல்லது நலபாகம் என்று சொல்லப்படக்கூடிய சமையல்காரர் போன்ற அமைப்புகளோடு வந்து விடுவார். செவ்வாயின் சுபத்துவம் என்பது முதல் நிலை சுபத்துவமாக மருத்துவரையும், இரண்டாவது நிலை சுபத்துவம் என்பதாக காவல்துறை, இராணுவம் போன்ற யூனிஃபார்ம் சர்வீசஸ் என்கின்ற அமைப்பையும், மூன்றாவது நிலை சுபத்துவமாக விளையாட்டு போன்ற அமைப்புகள், கட்டிடம் போன்ற அமைப்புகளையும், சிவில் இன்ஜினியர்ஸ் என்று சொல்லப்படக்கூடிய அமைப்புகளையும், கடைநிலை சுபத்துவமாக அவர் நான் சொல்லுகின்ற நெருப்பு, இறைச்சி போன்ற அமைப்புகளையும் செய்வார் அப்படிங்கிறதாங்க விதி. செவ்வாயின் குறைந்த அளவு சுபத்துவம் என்பது இங்கே எப்படி தெரிகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, செவ்வாய் ராசி சந்தியில் இருக்கிறார். அப்போதுதான் அங்கே அவர் ரிஷபத்திலிருந்து மிதுனத்திற்கு மாறக்கூடிய நிலையில் இருக்கிறார். இரண்டாவதாக திக்பலத்திற்கு அருகிலேயே இருக்கிறார். திக்பலத்தை அப்பத்தான் இழந்திருக்கிறார்னு சொல்ல 99% திக்பலத்தில் இருக்கிறார். 95% என்று சொல்லலாம். திக்பலத்தின் அப்போதுதான் இழந்திருக்கின்ற நிலையில் திக்பலத்திற்கு அருகே அஸ்தகங்கம் ஆன சூரியனோடு 2 டிகிரிக்குள் இணைந்து அஸ்தகங்கம் ஆன தன்னுடைய பலத்தில் பாதியை ஓரளவிற்கு இழந்திருக்கின்ற சுக்கிரனால் அவர் சுபத்துவப்படுத்தப்படுகிறார். சுக்கிரன் 25 டிகிரியில் இருக்க 6 டிகிரிக்குள் அங்கே செவ்வாய் சுபத்துவமாகி இருக்கிறார். ஆனால் சுபத்துவப்படுத்துகின்ற சுக்கிரனுக்கு இங்கே குறைந்த அளவே, தான் அஸ்தகங்கம் ஆகியிருக்கின்ற நிலையில் இங்கே குறைந்த அளவே சுபத்துவம் இருக்கிறது. ஒரு நிலையில் பார்த்தீங்கன்னா கறிக்கோழி தொழிலில் ஈடுபடுகின்ற ஒருவருக்கு முதலில் செவ்வாய் குறைந்த அளவு சுபத்துவமாகவும், இரண்டாவது வெண்மை நிறத்தை, பால் வெண்மை அல்ல, ஒரு அளவிற்கு வெண்மை நிறத்தை குறிக்கக்கூடிய சந்திரன் ஒரு நிலையில் வலுவாக இருக்க வேண்டும் என்கின்ற அமைப்பின் அடிப்படையிலும், 2 10-ஆம் இடங்களோடு அவர்கள் தொடர்பு கொண்டிருக்க வேண்டும் என்கின்ற அமைப்பின் அடிப்படையிலும் இங்கே சந்திரன் வலுவாக தேய்பிறை சந்திரனாக குறைந்த அளவு சுபத்துவத்தன்மையோடு அங்கே செவ்வாயையும் தொடர்பு கொள்கிறார். இது போன்ற அமைப்பில் இருப்பதால் தான் இந்த பெண் கடந்த சில வருடங்களாகவே மிகப்பெரிய அளவில் கறிக்கோழி அமைப்பை வந்து மிகப்பெரிய அளவில் செய்யக்கூடியவராக இருக்கிறார். இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு நிலையில் எல்லாவற்றிலும் மிகுந்த சுபத்துவமாக ஜாதகமும் இருக்கும் பொழுது மட்டுமே எல்லா நிலையிலும் ஒருவரால் வந்து தொழில் போன்ற அமைப்புகளில் மிகப்பெரிய தன்மையை எட்ட முடியும். இங்கே சூரியன் திக்பலமாக இருக்க, லக்னாதிபதி சூரியன் திக்பலமாக தானே சுபத்துவ அமைப்பில் ஒரு அதிகாரம், 1000 பேரை வேலை வாங்கக்கூடிய தன்மையில் ஒருவர் இருக்க வேண்டும் அப்படின்னா,